ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் அதை வந்து போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா, செகண்ட் ஸ்டேஜ் கான்ஸ்டபிளுக்கு, அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பகுதிகளுக்கான பொது தேர்வு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்திங்க அப்படின்னா, 17/9/2020 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னா, வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் மற்றும் திருநங்கைகளும் வந்து விண்ணப்பிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா, வந்து ஆன்லைனில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயிலாக வந்து கைடன்ஸ் வந்து நம்ம www.tnusrbonline.org இந்த வெப்சைட்டில் வந்து கைடு வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா, வந்து 10906 வேகன்சிஸ் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, வந்து கேட்டகரி வைஸாக வந்து நம்மளுக்கு வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காவல்துறையில் பார்த்திங்க அப்படின்னா, வந்து செகண்ட் ஸ்டேஜ் காவலர் அதாவது செகண்ட் ஸ்டேஜ் கான்ஸ்டபுள் பார்த்திங்க அப்படின்னா, வந்து ஆண்கள் மற்றும் ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா, வந்து 685 வேகன்சியும், பெண்கள் மற்றும் திருநங்கைகள் பார்த்திங்க அப்படின்னா, வந்து 3099 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் சிறப்பு காவல் படை பிரிவுக்கு பார்த்திங்க அப்படின்னா, வந்து ஆண்கள் மற்றும் பொதுப்பினவருக்கு மட்டும்தான் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 6545 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிறைத்துறையில் பார்த்திங்க அப்படின்னா, வந்து இரண்டாம் நிலை சிறை காவலர் பணிக்கு பார்த்திங்க அப்படின்னா, வந்து ஆண்களுக்கு வந்து 112 வேகன்சியும், பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பார்த்திங்க அப்படின்னா, தீயணைப்பாளர் போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 458 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா, வந்து 10906 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, வந்து 18,200 ரூபாயிலேருந்து 52,900 ரூபாய் வரைக்கும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல்வி தகுதி. இவங்களுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா, வந்து 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் வந்து தமிழை வந்து ஒரு பாடமாக வந்து மொழி பாடமாக எடுத்துருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா, வந்து 18லேருந்து 24 வயசுக்கு உள்ளவங்களாக வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்கள் நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும், அது இல்லாமல் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, வந்து டோட்டலாக வந்து 80 மார்க் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 பேப்பர் வந்து இருக்கும், அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து 50 மார்க் இருக்கும், அதுக்கப்புறம் உளவியலுக்கு வந்து 30 மார்க்கள் வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உடற்திறன் போட்டிகள்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, வந்து கீழே வந்து 14 ரோல் நம்பர் 14 வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அது இல்லாமல் ஸ்பெஷல் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து 5 மதிப்பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து ஏதாவது என்சிசி அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 100 மதிப்பெண்களுக்கு வந்து இந்த எக்ஸாமோட மார்க் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டின்னு பார்த்திங்க அப்படின்னா, வந்து ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 167 சென்டிமீட்டர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இல்லாமல் இருக்கவங்க மற்ற ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா, வந்து 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஆண்களுக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹைட்டு. பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 159 சென்டிமீட்டர் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, வந்து ஆண்களுக்கு நார்மலாக வந்து 81 சென்டிமீட்டர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பான்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து 1500 மீட்டர் ரேஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 7 நிமிடங்கள் ஓடி முடிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 400 மீட்டர் வந்து 2:30 ஓடி முடிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ் ஆர்மிமேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து 1500 மீட்டர் வந்து ரேஸ் வந்து 8 நிமிடங்கள் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உடற்திறன் போட்டிகள் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு கயிறேறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், 100 மீட்டர் டேஷ் இல்லாட்டி 400 மீட்டர் டேஷ் அந்த மாதிரி வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகள் பார்த்திங்க அப்படின்னா, வந்து நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்தேறுதல் அல்லது குண்டேறுதல், 4 kg குண்டு வந்து எடுத்து ஷார்ட் புட் வந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 100 மீட்டர் இல்லாட்டி 200 மீட்டர் டேஷ் வந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா, வந்து 130 ரூபா வந்து தேர்வு கட்டணம் வந்து சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, வந்து இது நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்தனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, 17/9/2020 வந்து வந்துட்டுருக்காங்க.
இது இல்லாமல் வந்து உங்களுக்கு எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 26/9/2020 ஸ்டார்ட் ஆகி 26/10/2020 வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13/12/2020 வந்து நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டிஃபென்ஸ் ஓரியன்டாக வந்து ஜாப் சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.